இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறைந்த வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் நெல்லின் குலை நோய் வருவதற்கான சாதகமான காலநிலையாக இருப்பதால் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் ட்ரைசைக்ளோசோல் என்ற அளவிலும், இரண்டாவது முறையாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி அசாக்சிஸ்ட்ரோஃபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். வானம் மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் நெல்லில் புகையான் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே விவசாயிகள் பயிரினை நன்கு ஆராய்ந்து போதிய வடிகால் வசதி மற்றும் காற்றோட்டத்தை ஏற்படுத்தவும். நெல்லில் குலை நோய் மற்றும் அழுகல் நோய் வர வாய்ப்புள்ளதால் 1 ஏக்கருக்கு டெபகோனோசோல் 50% மற்றும் ட்ரைப்ளாக்சிஸ்ட்ரோஃபின் 25% WG 200 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் மக்காச்சோளத்திற்கு 2வது மேலுரமாக ஹெக்டருக்கு 125 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரத்தினை இடவும். மெதுவாக தழைச்சத்தினை வெளியிடும் வேம்பு பூசிய யூரியாவினை இடுவது நல்லது. தாழ்வான பகுதிகளில் தேவையற்ற தண்ணீரை வெளியேற்ற தகுந்த வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். இலைக்கருகல் நோய் தென்படி 1 லிட்டர் தண்ணீரில் மான்கோசிப் 1 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தொடர்ந்து ஈரப்பதமான வானிலை காணப்படுவதால் மஞ்சளில் இலைக்கருகல் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே இதை கட்டுப்படுத்த டெபகோனோசோல் என்ற மருந்தினை 1 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். நன்கு வடிகால் வசதி செய்து தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கொள்ளவும். மழை நின்றவுடன் 1 லிட்டர் தண்ணீரில் மெட்டலாக்சில் மற்றும் மேன்கோசிப் மருந்தினை 1 கிராம் என்ற அளவில் கரைத்து வேர் பகுதியில் ஊற்றவும். மாவில் புகையான் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் இமிட்டாக்ளோஃப்ரிட் 17.8 SL என்ற மருந்தை 0.3 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் திராட்சையில் அடிசாம்பல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் அசாக்சிஸ்ட்ரோஃபின் 25 SC 1 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மழைக்காலமாதலால் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாதவர்கள் கோமாரி நோய்க்கு தடுப்பூசி போடவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் கிலோ 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 42 ரூபாய்க்கும், அவரைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கும், சுரைக்காய் கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் கிலோ 36 ரூபாய்க்கும், மாங்காய் கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் கிலோ 100 ரூபாய்க்கும், கொத்தவரை கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 68 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி 110 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 5 ரூபாய்க்கும், தேங்காய் 40 ரூபாய்க்கும், முள்ளங்கி 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 14 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 58 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 55 ரூபாய்க்கும், புதினா 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 400 ரூபாய்க்கும், மல்லிகை கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லை 700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 450 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 140 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 120 ரூபாய்க்கும், அரளி 160 ரூபாய்க்கும், சாமந்தி 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 80 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 140 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். பைவோல்ட்டின் பட்டுக்கூடு கிலோ 1க்கு தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 374 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 534 ரூபாய்க்கும், சராசரியாக 461 ரூபாய்க்கும், கோவையில் குறைந்தபட்சமாக 341 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 410 ரூபாய்க்கும், சராசரியாக 386 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 320 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 490 ரூபாய்க்கும், சராசரியாக 373 ரூபாய்க்கும், ஓசூரில் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாகவும் சராசரியாகவும் 460 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 481 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 500 ரூபாய்க்கும், சராசரியாக 490 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பற்று பரிமாற்றகத்தில் பேசின் கச்சா பட்டின் விலை கிலோ 1க்கு
குறைந்தபட்சமாக 3,320 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3,600 ரூபாய்க்கும் சராசரியாக 3,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.1%, காற்றின் வேகம் மணிக்கு 1.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.7 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 148.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 670 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 0.4 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.